Meenachi Faculty of Yoga Science and Therapy. Admissions open for BSc and MSc Yoga. Apply now. Rajya Sabha virkku Ilayaraja thervu seiyapattirukkum nilaiyil avarai Dalit yana kurippittu Rashtrapathi Bhavan veliyitta arikkai sarchaiyai yerpaduthiyullathu. Maanilangalavaiyil ulla motta uruppinargal ennikkaiyil கலை, அறிவியல், விளையாட்டு, பொருளாதாரம், இலக்கியம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் 12 பேரை மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் நியமிப்பது வழக்கம். தற்போது நியமன எம்பிக்களாக 5 பேர் உள்ள நிலையில் 7 இடங்கள் காலியாக உள்ளது. அவற்றில் 4 இடங்களுக்கு தற்போது ஆளும் மத்திய பாஜக அரசு நியமன எம்பிக்களை அறிவித்துள்ளது. அதிலும் என்ன சிறப்பென்றால் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 4 பேர் முதற்கட்டமாக ராஜ்யசபா எம்பியாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 4 மாநிலங்களை டார்கெட் செய்திருப்பதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது அனைத்தும் ஒரு பக்கம் இருக்க ராஷ்டிரபதி பவன் வெளியிட்ட அறிக்கைதான் தற்போது சமூக வலைதளங்களில் புயலை கிளப்பியிருக்கிறது. தென்னிந்தியர்களின் பங்களிப்பை விரிவுபடுத்தும் விதமாக இளையராஜா, பிடி உஷா, விஜயேந்திர பிரசாத், வீரேந்திர ஹெக்டே ஆகிய 4 பேரை குறிப்பிட்டுள்ள அந்த அறிக்கையில் மோடி தலைமையிலான அரசு பல்வேறு பிரதிநிதித்துவ குழுக்களின் போதுமான பங்களிப்பை தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது. அதன்படி பெண் ஒருவர், தலித் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவர், மேலும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என ஜாதியை ஒருவரின் அடையாளமாக காட்டி குறிப்பிடப்பட்டுள்ளது. இசை ஞானி என போற்றப்படும் தமிழ் சினிமா இசையின் ஆதர்ச நாயகன் பத்மபூஷன் விருது வென்ற இளையராஜாவை அவருடைய சாதனைகளை போற்றி குறிப்பிடாமல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என குறிப்பிட்டு அடையாளப்படுத்தி இருப்பது தமிழ் ரசிகர்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக பாஜகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலும் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்த தலைசிறந்த இந்தியர்களை மோடி அரசு அங்கீகரித்து வருகிறது. அதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தலித் குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் தலைசிறந்த இசையமைப்பாளர்களில் உயர்ந்தவர் இளையராஜா. தனது வாழ்க்கையில் எண்ணிலடங்கா தடைகளையும் சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளையும் சந்தித்தவர், அனைத்து கஷ்டங்களையும் கடந்து தலைசிறந்த இசையமைப்பாளராக திகழ்கிறார் இளையராஜா என குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து பலர் தங்களது ட்விட்டர் பக்கத்தில் விமர்சன பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ்.